செல்ல முயற்சித்தல் வேண்டும். எஞ்சிய வாழ்க்கையில் அந்த விண்ணின் சக்திகளை ஈர்க்கும் பக்குவத்திலும் வாழ்க்கை என்னும் இந்த பானையை போட்டு உடைக்கக்கூடிய புத்தியின் வேக கூர்மையை கொண்டு செயலாகிடாமல் ஞானமுடன் அன்புடன் சாந்தமுடன் பக்குவ விதியில் நாம் சமைத்திட்டால் நல்ல அமுது அந்த பானையில் படைப்பாகிவிடும். புரிகிறதா? ஆக முழுமையின் படைப்பை ரிஷி சக்திகளின் சூட்சமத்தில் அவர்கள் வழி நடத்த காரணத்தை யோசிக்காமல் பூரணத்தை பூரணத்துடன் சரணடைந்திட முயற்சிப்பதே தவநெறி. காரணங்கள் அறிவதால் பூரணம் நமக்கு கிட்டிடாது, அறிவு மட்டும் நமக்கு கிட்டும், அகந்தை நமக்கு வளர்ந்துவிடும். அகந்தையை வளர்த்து கொள்ளாமல் பூரணத்துடன் சரணடைபவனே உயர்ந்த மூச்சுவன் ஆகின்றான். புரிகிறதா? தன்னில் தானாய் இருந்து இருக்கும் இருப்பில் முழுமையுடன் ஒன்றுதல் விண்ணுடன் ஒன்றுதலாய் மலர்ந்துவிடும். புரிகிறதா? கேள்விகள் உள்ளதா? மெய்ஞான சூட்சமத்தை உணர்வதும்தான் நம் வாழ்க்கையின் ஒளி படைக்கும் பக்குவம். புரிகிறதா? எதிரெடுத்தாலும் சலிப்பு சோர்வு வேதனை எதிரிடையான எண் அலைகள் கொண்டு வாழ்ந்திடாமல் நற்கதியின் நல் பக்குவத்தை நாம் ஊன்றி வளர்க்க கற்றுக்கொள்வோமா? மின்னில் உள்ள கதிரவனின் ஒளியை ஒளி சிறந்ததுதான் இல்லையா? இந்த அகவழுக்கின் ஒளி இருள் உள்ள போது அதன் ஒளி நமக்கு பயன் தருகிறது. ஆனால் விண்ணிலே சூரிய ஒளி தோன்றியவுடன் இந்த ஒளி பயனற்றாகிவிட்டது இல்லையா? விண்ணில் உள்ள சூரிய ஒளி என்பது மதியொளி அற்றவனுக்கு எந்த பயனும் இல்லை. இருக்கிறதா? புரியவில்லையா? மின்னில் உள்ள கதிரொளி மதியொளியற்ற ஜீவனுக்கு பயனற்றது இல்லையா? மதியொளி இருந்தாலும் தன்னொளி அற்றவனுக்கு எவ்வொழியும் பயன் தராதான். புரிகிறதா? ஆக தன்னொளி என்பதை நம் மனம் தன்னொழியை அடைய விடாது. நம் மனம் நம்மை சரணடைய விடாது. சரணடையாத மனதால் தன்னொழியை பெற இயலாது. புரிகிறதா? ஆக அந்த தன்னொழியின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். அதன் அவசியத்தை உணர வேண்டும். தன்னொளி பெற்றவனே விண்ணொளியை உணர்ந்தவனாவான். புரிகிறதா? அவன் இந்த மண்ணில் பிறந்ததன் பூரண பயனை பெற்று விடுவான். அவன் பித்தனோ அவன் எத்தனோ தெரியாது, அறியாததை. புரிகிறதா? ஒருவருக்கு ஞானம் என்பது திடீர் என்று கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது என்றால் அதை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு கருமிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கின்றது லாட்டரியில், இந்த சீட்டு கிடைத்து விடுகின்றது. அதை தாங்கும் சக்தி அவனுக்கு இருக்காது இல்லையா? அதனால் அவன் மனைவி சென்று அந்த ஊரிலே மிகவும் புத்திசாலியாகவும்
இருக்கக்கூடிய ஒரு வயோதிகரான அந்த சர்ச்சில் இருக்கும் பாதிரியாரை அழைத்து, அல்லது அந்த கோவிலில் உள்ள அந்த சாமியாரை அழைத்து நடந்தவற்றை கூறி, இதை என் மகானனால் எனது கணவனால் தாங்க இயலாது, அதனால் நீங்கள் பக்குவமாக எடுத்து உரைக்கவும் என்று கூறினார். புரிகிறதா? புரிந்ததா இல்லையா? இப்ப என்ன செய்ய போறார் அவர்? அது தெரியுமா? தெரியாதா? பொறுப்பு யாரிடம் தரப்பட்டது? அங்க இருக்கும் அந்த பாதிரியாரிடம். பாதிரியார் துணிந்து தைரியமுடன் வருகிறார், நான் எடுத்து பக்குவமாக சொல்கிறேன் என்று. எங்கே வந்தார்? வீட்டிற்கு. அவரும் வந்துவிட்டார். அப்போது இவர் அவனை பக்குவப்படுத்துவதற்காக உனக்கு 100,000 ரூபாய் பரிசாக கிடைத்திருக்கின்றது என்று கூறுகிறார். 100,000 என்று அவன் கூறுகிறான். அப்போது அதில் பாதி 50,000 நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றான். புரிகிறதா? 100,000 எனக்கு கிடைத்து விட்டது என்றால் நான் பாதியை உனக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். 2,00,000 உனக்கு கிடைத்திருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டு விட்டான் இல்லையா? 3,00,000 கிடைத்திருக்கிறது என்று ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல அவன் மனம் பக்குவமாகிவிடும் என்று எண்ணினார் இந்த பாதிரியார். ஆனால் இவருக்கு 50,000 பாதி இவனுக்கு இவருக்கு கிடைக்கும் என்று அவன் கூறியவுடன் அந்த அதிர்வை தாங்காத பாதிரியாரின் உயிர் இறந்து விட்டது. புரிகிறதா? வைத்தியனுக்கு உயிர் போய்விட்டது. இதில் என்ன சொல்ல வருகிறேன் நான்? ஆக ஊருக்குள்ளே ஒரு பெரும் மனிதராக, புத்திசாலி மனிதராக உள்ளவரை தேர்ந்தெடுத்தார்கள் இல்லையா? ஆனால் புத்தியே அற்ற மீராவும் சைதன்யரையும் இறைவன் தேர்ந்தெடுத்து விட்டான். பார்த்தாயா? ஆக நம்மை நாம் மிகவும் பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தால்தான் அந்த ஞானத்தின் சத்தை தாங்கும் பக்குவமாக நமக்கு வரும். இல்லை என்றால் வராது இல்லையா? ஆக வாழ்க்கையில் நாம் பலவித தீர்மானங்களை வைத்துக் கொண்டு வாழும் வாழ்க்கை சரணாகதி உடைய வாழ்க்கைக்கு விரோதமான வாழ்க்கையாக மாறிவிடும். புரிகிறதா? ஆக பதிவு அற்றவன் பூரணனான பக்குவத்தை நோக்கி செல்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். புரிகிறதா? புரிகிறது.